உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்ற மிகச்சிறந்த மருத்துவ விஞ்ஞானி ஃப்ரெட்ரிக் பேண்டிங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1891 நவம்பர் 14 அன்னைக்கு கனடாவுடைய ஆண்டேரியோவில் இருக்கிற ஆலிஸ்டனில் வில்லியம் தாம்சன் பேண்டிங்குக்கும் மார்கரெட் கிராண்ட் பேண்டிங்குக்கும் 5வது குழந்தையாக பிறக்கிறார் சர் ஃப்ரெட்ரிக் கிராண்ட் பேண்டிங். இவர் கூட பிறந்தவங்க 3 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு ஃபார்மராக, அதாவது விவசாயியாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பம் வாழ்ந்து வந்திருக்காங்க. சிறு வயதிலிருந்தே ஃப்ரெட்ரிக் பேண்டிங்குக்கு ஓவியங்கள் வரையறதுல நிறைய ஆர்வம் இருந்தது. இதனாலேயே இவர் என்னெல்லாம் பார்க்குறாரோ அதெல்லாமே வரைய ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் அவருடைய கற்பனையில் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதையும் கூட வரைய ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே ஃப்ரெட்ரிக் பேண்டிங்குக்கு ஓவியங்கள் மேலே அவ்வளோ ஆர்வம் இருந்தது. இந்த ஒரு சமயம் ஃப்ரெட்ரிக் பேண்டிங்கை படிக்க வைக்கிறதுக்காக இவருடைய அப்பா ஆலிஸ்டன் பிரைமரி ஸ்கூலில் ஃப்ரெட்ரிக் பேண்டிங்கை சேர்த்துறாங்க. இந்த ஆலிஸ்டன் பிரைமரி ஸ்கூல் ஒரு பப்ளிக் பிரைமரி ஸ்கூல் இருந்தது. ஸோ அங்கே சேர்ந்து ஃப்ரெட்ரிக் பேண்டிங் படிக்க ஆரம்பித்த பிறகு இவருக்கு படிப்பில் அந்தளவுக்கு அக்கறையும் இல்லாமல் இருந்தது, அதே சமயம் ஆர்வமும் இல்லாமல் இருந்தது. இதனாலேயே ஒரு சாதாரணமான ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக தான் படிப்பில் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் படிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பாதியிலே படிப்பு நிப்பாட்டுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து படிக்கிறது, இப்படி தான் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. இதனாலே இவருடைய பிரைமரி எஜுகேஷனே ரொம்ப வருடங்கள் வந்து இவர் படித்து வந்திருக்கிறாங்க. இதன் பிறகு இவருடைய பிரைமரி எஜுகேஷனும் சில ஆண்டுகள் அதிகமாகவே இவர் வந்து படித்து அதுக்கப்புறம் முடிக்கிறாங்க. முடித்த பிறகு இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக ஃப்ரெட்ரிக் பேண்டிங்கை இவருடைய அப்பா ஆலிஸ்டன் பப்ளிக் ஹைஸ்கூலில் வந்து சேர்த்துடுறாங்க. அங்கே சேர்ந்து ஃப்ரெட்ரிக் பேண்டிங் படிக்க ஆரம்பித்த பிறகு தான் இவருக்கு படிப்பில் ஓரளவுக்கு அக்கறை வர ஆரம்பிச்சிருந்தது, ஆர்வமும் வர ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் இவருக்கு படிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தது. இதனாலே இந்த ஒரு சமயத்திலிருந்தே இவர் விவரமும் தெரிஞ்சிட்டனால இவர் ரொம்ப நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் நல்லா படிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நல்ல ஆர்வம் கொண்டு இவர் ரொம்பவே நல்லா படித்து வந்திருக்கிறாங்க ஃப்ரெட்ரிக் பேண்டிங். இந்த ஒரு சமயம் இன்னொரு பக்கம் இந்த டயபெட்டிஸ் அப்படின்றது அந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்பவும் வந்து ஒரு கொடிய நோயாக இருந்தது, உயிர்கொல்லி நோயாகவும் இருந்தது. அதாவது இந்த சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த காலத்தில் அதை தீர்க்கிறதுக்கு மருந்தே இல்லாமல் இருந்தது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி கூட இல்லை, ஆனால் அப்போது அந்த காலகட்டத்தில் கட்டுப்படுத்துறது கூட முடியாமல் இருந்தது. இதனால் அந்த டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னாலே பேஷண்ட்ஸ் வந்து ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ தான் உயிரோடு இருப்பாங்க, அதுக்கப்புறம் இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து வந்தது. அப்போது இந்த டயபெட்டிஸை கட்டுப்படுத்துறதுக்குண்டான மருந்து கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் இந்த டயபெட்டிஸ், அதாவது இந்த நீரழிவு நோய் அப்படின்ற இந்த சர்க்கரை நோய் எதனால் ஏற்படுது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் ஓரளவுக்கு வந்து அறியப்பட்டிருந்தது. அதாவது ஜெர்மனியை சேர்ந்த ஒரு விஞ்ஞானியான லாங்கர்ஹான் அப்படின்றவர், அவர் வந்து இந்த பேன்க்ரியாஸ் அப்படின்ற இந்த கணையத்தில் அவர் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு ஐசெட்ஸை வந்து அவர் கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அந்த ஐசெட்ஸ் வந்து இன்னைக்கு ஐசெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இதன் பிறகு 1889 இந்த ஒரு சமயம் வந்து ஜோசப் வான் அப்படின்ற ஜோசப் வான் மேரிங் அப்படின்ற ஒரு ஜெர்மனியை சேர்ந்த விஞ்ஞானி, அவர் மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து இந்த ஆஸ்கர் மிக்கௌஸ்கி அப்படின்றவர், ஸோ அந்த ரெண்டு பேருமே வந்து ஆராய்ச்சி பணியில் இந்த கணையத்தில் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த லாங்கர்ஹான் ஐசெட்ஸ் அதில் வந்து ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது டாகோடைய, அதாவது ஒரு நாயினுடைய கணையத்தை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ரிமூவ் பண்ண பிறகு அந்த நாய் வந்து பயங்கரமாக வந்து நோய்க்குள்ளாக்கப்பட்டிருக்குது, அது வந்து சீக்கிரமாகவே இறந்து போகவும் செஞ்சுருக்குது. ஸோ அப்போ அந்த நாயினுடைய யூரினை வந்து எடுத்து அதை வந்து சோதனை, அந்த சிறுநீரை வந்து எடுத்து சோதனை பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கணையம் தான் வந்து, கணையத்தோடைய ஏதோ ஒரு விஷயம் தான் இந்த சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்துது. கணையம் இல்லைன்னாலோ இல்லை கணையம் பாதிக்கப்பட்டாலோ சர்க்கரை வியாதி வந்து, அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வந்து அதிகரிக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அந்த ரெண்டு பேர் வந்து அந்த ஒரு சமயம் கண்டறிஞ்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே எந்த விஷயமும் வந்து கண்டறியப்படலை. அந்த ஒரு சமயம் இந்த இன்சுலின் அப்படின்ற ஒரு விஷயம், ஸோ இதுதான் கணையத்திலேருந்து சுரக்கப்படுது, அதனால தான் வந்து அந்த கணையத்தில் கரெக்டாக இன்சுலின் சுரந்து அது சரியான வேலை பார்த்துது அப்படின்னா சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்தில் கம்மியாகும். ஸோ இதை வந்து அவங்க கண்டறிஞ்சிருந்தாங்க. அப்போது இவங்க யோசித்த விஷயம், இந்த கணையத்திலேருந்து இந்த ஒரு கெமிக்கலை வந்து இந்த ஒரு ஹார்மோன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, அது இன்சுலின் அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஸோ அதை வந்து தனியாக எடுக்கணும் அப்படின்ற அந்த முயற்சியிலே நிறைய பேர் அந்த ஒரு சமயம் ஈடுபட்டு வந்தாங்க. ஆனால் அந்த இன்சுலினை கணையத்திலேருந்து தனியாக அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து தனியாக வந்து ரிமூவ் பண்ணி அதை எடுக்கிறதுக்குண்டான வழிமுறை அந்த ஒரு சமயம் இல்லாமல் இருந்தது. காரணம், அதை எடுக்கும்போது இன்னொரு பக்கம் கணையத்தில் இருக்கக்கூடிய
மற்ற சுரபிகள் வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதை அழிச்சிருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ இதனாலேயே அதை எடுக்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்தது. இதனாலேயே இந்த டயபெட்டிஸுக்கு ஏற்ற மருந்து கண்டுபிடிக்கப்படாமல் நிறைய பேர் வந்து உயிரிழந்துட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் கட்டுப்படுத்த முடியும்னா அந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவை வந்து கம்மியாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி சர்க்கரை வியாதி வந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாமே அவங்கள அந்த இனிப்பு உண்றதில் ஆரம்பித்து எல்லாமே உணவுகள் வந்து ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். ஸோ இதனாலேயும் கூட நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய உணவு கட்டுப்பாடுனால கூட நிறைய பேர் இறந்து போய் வந்தாங்க. இதனால அந்த காலகட்டத்திலே இந்த டயபெட்டிஸ்னால மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மில்லியன் கணக்கான மக்கள் வந்து அந்த ஒரு சமயம் வந்து இறந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மருந்து வந்து கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் இவரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து அவர் படிச்சுக்கிட்டே வந்து 1910 இவருடைய 19 வயதில் தான் இவருடைய படிப்பை வந்து ஸ்கூல் படிப்பே முடிக்கிறாங்க. காரணம் நடுவில் இவர் பிரைமரி எஜுகேஷன் படிக்கும்போது பாதியிலே நிப்பாட்டி படித்தனால தான் இவருடைய 18-19 வயதாவது இவருடைய ஸ்கூல் படிப்பை முடிக்கும்போது. ஸோ முடித்த பிறகு இவர் வந்து ஜென்ரல் கோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டாவுடைய ஒரு பாட்டான விக்டோரியா காலேஜ், ஸோ அங்கே போய் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி இவர் வந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த 1910 தான் சார் எட்வர்ட் ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து இந்த கணையத்திலிருந்து வரக்கூடிய அந்த கெமிக்கல் அது வந்து இன்சுலின் அப்படின்னு சொல்லி இந்த 1910 தான் அவர் வந்து பேர் வைக்கிறாங்க. ஸோ இதன் பிறகு இந்த இன்சுலினை வந்து தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய முயற்சியில் மேலும் மேலும் நிறைய மருத்துவர்கள் வந்து ஈடுபட்டாங்க, நிறைய விஞ்ஞானிகள் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. ஆனால் அப்பவும் கூட அதை வந்து ரிமூவ் பண்ண, அதை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு யுக்தியோ அந்த ஒரு வழிமுறையோ இல்லாமல் இருந்தது. ஸோ இதுக்கு நடுவில் ஃப்ரெட்ரிக் மேண்டிங் 1911 இந்த ஜென்ரல் ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம் படித்து வரும்போது ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு அதில் ஆர்வம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் ஃப்ரெட்ரிக் பேண்டிங்குக்கு மருத்துவம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருந்தது. இதனால இதில் ஃபெயில் ஆயிட்டாலும் மேற்கொண்டு மருத்துவம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே காலேஜில் இவர் வந்து 1912 வந்து மருத்துவம் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ண பிறகு 1912 இறுதியெல்லாம் இவருக்கு வந்து அங்கே எடுத்துக்கவும் படுறாங்க, அங்கே வந்து படிக்கிறதுக்காக அனுமதிக்கப்படுறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து இவர் மருத்துவமும் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, மெடிக்கல் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1914 இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த முதல் உலகப் போர் அப்படின்ற வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது இவர் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக இவர் நேரடியாக கனடியன் ஆர்மியுடைய அந்த 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 மிலிட்ரியில் போய் இவர் ஜாயின் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க படிச்சுட்டு இருக்கும்போது. ஆனால் இந்த ஒரு சமயம் ஆகஸ்ட் மாதம் 1914 அதே 1914 அக்டோபர் அப்படின்னு சொல்லி ரெண்டு முறை இவர் வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்குண்டான முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்க. பட் அந்த ரெண்டு முறையும் இவர் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஃப்ரெட்ரிக் பேண்டிங்குடைய புவர் ஐசைட் தான், அவருடைய கண் பார்வை கொஞ்சம் குறைவாக இருந்தது. இதனாலே இவர் வந்து மிலிட்ரியில் வந்து எடுத்துக்கொள்ளப்படலை. அப்போ அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவ இதில் வந்து போயிடலாம், அதாவது போரில் போய் முதல்ல போய் நின்றுக்கிட்டு அந்த துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி அந்த மாதிரி இராணுவ வீரராக போகாமல் அவங்க காயம்பட்டவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மருத்துவராக வந்து போகலாம். அதுக்கு வந்து அந்தளவுக்கு இந்த ஐசைட்லாம் அந்த கண் பார்வையெல்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக 1915 மறுமுறை இவர் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ண உடனே இவருக்கு வந்து உடனடியாக அந்த மிலிட்ரியிலையும் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்துக்கிட்டு இவருக்கு சம்மர் ட்ரைனிங்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் கொஞ்ச காலம் இவர் வந்து படிப்ப நிப்பாட்டியிருந்தாங்க, ஏன்னா அந்த மிலிட்ரி ட்ரைனிங்லாம் போகிறனால. அதுக்கப்புறம் 1915 இறுதிகளில் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து அவருடைய ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அடுத்து மறுபடியும் இவர் தொடர்ந்து மேற்கொண்டு இந்த மருத்துவ படிப்பை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1916 இந்த ஒரு சமயம்லாம் அந்த மெடிக்கல் ப்ரோக்ராமை வந்து இவருக்கு சீக்கிரமாகவே முடிச்சிடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப வேகமாக வந்து மிலிட்ரிக்கு வந்து அந்த மருத்துவர்கள் வந்து தேவைப்பட்டாங்க. இதனால வேக வேகமாக இவங்களுடைய கோர்ஸ்லாம் நிறைய எல்லா மாணவர்களுக்குமே வேகமாக முடிக்க வைக்கப்பட்டாங்க. ஸோ ஃப்ரெட்ரிக் பேண்டிங்கும் சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க 1916. ஸோ முடித்த பிறகு உடனடியாக இவர் போய் அந்த ராயல் கனடியன் ஆர்மி மெடிக்கல் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ மருத்துவ படையில் அங்கே ஜாயின் பண்ணி இவர் அந்த போரில் ஈடுபடுறவங்க, ஸோ அங்கேருந்து அடிபட்டவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த ஒரு வேலை தான் இவர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சமயம் இவர் கனடாவில் கிடையாது, யூரோப்பில் குறிப்பாக ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய கேம்ப்ராய் அப்படின்ற அந்த ஒரு இடம், ஸோ பேட்டில் ஆஃப் கேம்ப்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இவர் வந்து பணியாற்றுறதுக்காக போயிருந்தாங்க ஃப்ரான்ஸுக்கு யூரோப்புக்கு. ஸோ அங்கே போய் தான் இவர் வந்து
இவருடைய ஒர்க்கை வந்து பண்ணி வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய தேசப்பற்றோட ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக இருந்திருக்கிறாங்க. போரில் அடிபட்டு கடக்கக்கூடிய அவங்கள வந்து நேரடியாக போர்க்களத்திலேயே போய் மீட்டு வரக்கூடிய சவாலான சில விஷயங்களை கூட ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து அப்போ செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு முறை இவர் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் 1918 இவருக்கு மிகப்பெரிய காயம் வந்து ஏற்பட்டுருது. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போதே இவர் மேலேயும் அந்த போர் நடக்கும்போது குண்டுகள் படுறது இந்த மாதிரி நடந்து இவருக்கும் காயம் பட்டுருது. ஸோ காயம் பிறகும் கூட ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து இன்னொரு மருத்துவர் வந்து இவரை ரீப்ளேஸ் பண்ணணும், ஸோ அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போர்க்களத்திலேயே காயம்பட்ட உடம்போடு இருந்து மற்ற காயம்பட்ட இராணுவ வீரர்களுக்கு வந்து சிகிச்சை கொடுத்து வந்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 16 மணி நேரம் காயம்பட்ட உடம்போட மற்ற இராணுவ வீரர்களுக்கு ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து சிகிச்சை கொடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக அடுத்து வந்த மருத்துவர் தான் ஃப்ரெட்ரிக் பேண்டிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் பிறகு இவர் வந்து காயம்பட்டுட்டனால தொடர்ந்து போரில் வந்து ஈடுபட முடியாத சூழ்நிலை இருந்தது. ஸோ இதன் இவர் வந்து போரை விட்டு வெளியே வந்துடுறாங்க, மறுபடியும் கனடாவுக்கே வந்துடுறாங்க. வந்த பிறகு இவர் மேற்கொண்டு இவருடைய படிப்பை வந்து தொடர்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இந்த ஒரு சமயம் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அவங்க வந்து இவருக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மெடிசன் சர்ஜரி அதே மாதிரி மிட்வைஃபரி இந்த மூன்றுமே வந்து பண்ணுறதுக்காக. ஸோ லைசன்ஸ் கிடச்ச உடனே இவர் வந்து இவருடைய சர்ஜிக்கல் ரெசிடென்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1918 இறுதியில் இவர் போய் ஜாயின் பண்ணுறாங்க இந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரனுக்கு, அதாவது நோயற்ற குழந்தைகளுக்கு உண்டான ஒரு மருத்துவமனை. இது வந்து டொராண்டோவில் வந்து இருக்குது. ஸோ அந்த டொராண்டோ ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் ஸோ அங்கே போய் இவர் ஜாயின் பண்ணி இவருடைய சர்ஜிக்கல் ரெசிடென்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த உலக போரெலாம் முடிஞ்ச பிறகு 1919 இவருக்கு வந்து, அதாவது ஃப்ரெட்ரிக் பேண்டிங்குக்கு வந்து மிலிட்ரி கிராஸ் அவார்டு வந்து வழங்கப்படுது இவருடைய ஹீரோயிசம்காக. இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அவருடைய ஹீரோயிஸை தான் அந்த போரில் காட்டினாரோ, அந்த காயம்பட்ட பிறகும் போய் இராணுவ வீரர்களுக்கு உதவினாரோ, ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இவருக்கு வந்து அந்த மிலிட்ரி கிராஸ் அவார்டு வந்து வழங்கப்படுது கவர்மெண்ட் மூலமாக. ஸோ இது ஒரு இவருக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருந்தது. இதுக்கப்புறம் 1920 வரைக்கும் வந்து இவர் இவருடைய ரெசிடென்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெசிடென்ஸ் ஆச்சுன்னா இவர் வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பிறகு அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லே இவர் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு வந்து அந்த முயற்சி வந்து எடுபடாமல் போயிடுது, இவரை வந்து எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ இதனால இவர் வந்து ஆன்டேரியோவில் இருக்கக்கூடிய லண்டனுக்கு வந்து போயிடுறாங்க. இது வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஆன்டேரியோவில் இருக்கிற லண்டன், இங்கிலாந்துடைய லண்டன் கிடையாது. ஸோ அங்கே இவர் போய் இவருடைய தனிப்பட்ட முறையில் மெடிக்கல் ப்ராக்டிஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவரே ஒரு சின்ன ஒரு டிஸ்பென்சரி மருந்தகம் மாதிரி வச்சு ஃப்ரெட்ரிக் பேண்டிங்கே மற்றவங்களுக்கு வந்து உதவுறது. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இவருக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆன்டேரியோ அங்கேருந்து ஒரு லெக்சர்ஷிப்பும் வந்து கிடைக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஆர்த்தோபீடிக்கும் ஆந்த்ரபாலஜி, ஆர்த்தோபீடிக் அப்படின்னு சொல்லும்போது எலும்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெண்டுதில் அந்த ஆர்த்தோபீடிக் அதே மாதிரி ஆந்த்ரபாலஜி இந்த ரெண்டுதுலேயுமே இவர் வந்து போய் அந்த லெக்சர்ஷிப்லாம் எடுக்கணும். இது வந்து பார்ட் டைமாக அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய வருமானம் வந்து அந்தளவுக்கு பத்தலை. இவர் மெடிக்கல் ப்ராக்டிக்ஸ் ப்ரைவேட்டாக வந்து வச்சு நடத்துறது. ஸோ இதுக்காக தான் இவர் பார்ட் டைம் லெக்சரராக வந்து போயிருந்தாங்க அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆன்டேரியோவுக்கு. ஸோ அங்கே போய் இருக்கும்போது தான் சில பிரச்சனைகள் வந்து இவருக்கு ஏற்படுது. அப்போ வந்து இவர் வந்து இந்த பேன்க்ரியா சம்மந்தமான ஒரு லெக்சர் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இவர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆன்டேரியோவை சேர்ந்தவர். ஸோ இதனால் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து உடனடியாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இது வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன அந்த ஒரு சமயம் இவருக்கு கணையம் சார்ந்த நிறைய அறிவு இல்லாம இருந்தது. சோ அதனால அதோட அறிவு அதிகரிக்கிறதுக்காக அணையம் சார்ந்து வந்திருந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 1920 நவம்பர் 1 அன்னைக்கு இவர் வந்து லெக்சர் அந்த விரிவுரை கொடுக்கணும். ஸோ அதுக்காக அதுக்கு முன்னாடியே இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவர் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள், அதாவது 1889 அந்த ஜோசப் வான் அப்படின்ற ஜோசப் வான் மெரிங் அப்படின்ற அந்த ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி, அதே மாதிரி இந்த ஆஸ்கர் மிஸ்கவுன்ஸ்கி அவர் பண்ணியிருந்தது, அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த லாங்கர் ஹேண்ட், ஸோ அந்த இவங்களுடைய அந்த ஆராய்ச்சி பணிகள், அதே மாதிரி சார் எட்வர்ட் ஆல்பர்ட் அவர் வந்து சொன்ன இன்சுலின் சம்பந்தமான விஷயம், இதெல்லாமே வந்து இவர் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் வந்து மோசிஸ் பாரான் அப்படின்றவர், அவர் ஒரு விஞ்ஞானி, அவரும் இந்த இன்சுலின் சார்ந்த ஒரு ஆராய்ச்சியை 1920 ஒரு கட்டுரையாக வெளியிடுறாங்க. அதையுமே கூட இவர் படிக்கிறாங்க. இப்படிலாம் இவர் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் இதை படிக்கிறதன் மூலமாக இவருக்கு கணையத்தின் மீது இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும், இந்த இன்சுலினை நம்மளால் வந்து பிரித்து எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு யோசனையில் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து போகிறாங்க. ஸோ அதுக்காக நிறைய யோசனைகள் வந்து பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்கிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு விஷயம் இருந்தது, அதாவது நான் ஏற்கனவே
ஏற்கனவே சொன்னேன், இந்த ஐசட்ஸ் ஆஃப் லாங்கர் ஹேண்ட்ஸ் இதில் இருந்து இந்த இன்சுலினை தனியாக அந்த கெமிக்கலை வந்து தனியாக பிரித்து எடுக்கணும்னா அந்த கணையத்திலிருந்து எந்த விதமான சாரும் வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து நினைக்கிறாங்க, அதை கட்டிடலாம், கணையத்தை வந்து ஒரு பக்கம் கட்டிட்டு அந்த சாறு வந்து இன்னொரு பக்கம் வராமல் இருக்கிற மாதிரி, அது வந்தால் தானே இன்சுலினை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அது வராமல் இருக்கிற மாதிரி கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக தனியாக அதை பிரித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி, இதை வந்து நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவர் வந்து அந்த கணையத்தை வந்து பிளாக் பண்ணிட்டேன், அதுலேருந்து அந்த சாறு இன்னொரு ஒரு சாறு வரக்கூடிய அந்த ஒரு பாதையை வந்து இவர் மூடிடுறது. ஸோ மூடியாச்சுன்னா இந்த சாறு வந்து இந்த இன்சுலினில் கலக்காது, அதை டிஸ்ட்ராக்டும் பண்ணாது. ஸோ இதனால் நம்மளால் ஈஸியாக அந்த இன்சுலினை தனியாக பிரித்து எடுத்துட முடியும். இந்த ஒரு முறை தான் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து முடிவு பண்ணுறாங்க. இதுக்காக நிறைய இது வந்து இவர் வந்து தியரிட்டிக்கலாக தான் யோசிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நிறைய விலங்குகள் வந்து தேவை, அந்த விலங்குகள் மூலமாக தான் இவர் வந்து ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளணும், அதுக்கப்புறம் அதை வந்து தயாரித்த பிறகு மனிதர்கள் மேலே பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இருந்தனால ஃப்ரெட்ரிக் பேண்டிங் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ அங்கே வந்து போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபிசியாலஜி ப்ரொஃபஸர் ஒருத்தர், அதாவது உடலியல் பேராசிரியர் ஜான் ஜேம்ஸ் ரிக்கார்டு மெக்லாய்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தர். ஸோ இவர் வந்து ஜேஜேஆர் மெக்லாய்டு அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் அவர் சொல்லுவாங்க. ஸோ அவர்கிட்ட வந்து இவர் ஹெல்ப் கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னால் வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும், இந்த இன்சுலினை வந்து தனியாக எடுக்க முடியும், இந்த இன்சுலினை எடுக்கிறதன் மூலமாக கண்டிப்பாக அடுத்து வந்து நோயை வந்து தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து அந்த ஜேஜேஆர் மெக்லாய்டு வந்து அந்த நேரத்தில் அந்தளவுக்கு நம்பலை. ஸோ நம்பாமல் சரி எதுக்கும் வந்து கேட்குறார் அப்படின்றனால இவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட சில நாய்கள் வந்து கொடுக்குறாரு. ஏன்னா அப்பவும் கூட, அதாவது அந்த காலகட்டத்தில் நாய்கள் மேலே தான் அந்த கணைய ஆராய்ச்சி பண்ணப்பட்டனால நாய்கள் தான் இவருக்கு வந்து வழங்கப்படுது. அதுக்கப்புறம் ஒரு லேப், ஒரு சின்ன ஒரு ஆய்வுக்கூடம் கொடுத்துறாங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த ஜேஜேஆர் மெக்லாய்டோடைய ஸ்டூடண்ட் சார்ல்ஸ் ஹட்ச் அப்படின்னு ஒருத்தர், சார்ல்ஸ் ஹட்ச் பெஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவரை வந்து இவருக்கு அறிமுகப்படுத்தி இவர் கூட அசிஸ்டன்ட் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த சார்ல்ஸ் ஹட்ச் பெஸ்ட் இவரும் அதே மாதிரி இந்த ஃப்ரெட்ரிக் பேண்டிங் ரெண்டு பேருமே இந்த இன்சுலின் ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்போ 1921 ஆண்டுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இவர் வந்து வெற்றிகரமாக அந்த ஒரு இன்சுலினை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. நாயினுடைய கணையத்திலிருந்து எடுத்துட்டு இன்னொரு நாய்க்கு வந்து கணையத்தை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ கணையம் இல்லாமல் போகும்போது அந்த நாய்க்கு வந்து சுகர் வந்து ஏற்படுது, டயபெட்டிஸ். ஸோ அப்படி ஏற்பட்ட பிறகு அந்த நாயினுடைய உடம்புக்கு, அதாவது எந்த நாயினுடைய உடம்பில் வந்து இந்த கணையம் இல்லையோ, ஸோ அந்த அந்த நாய் அந்த அந்த நாய்க்கு வந்து ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து இந்த இன்சுலினை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. செலுத்தின பிறகு அதோடைய டயபெட்டிஸ் லெவல் வந்து குறையுது. ஸோ இதை வந்து ஃப்ரெட்ரிக் பேண்டிங் பார்த்தோன்னே பயங்கரமாக துள்ளி குதிக்கிறாங்க, பயங்கரமான சந்தோஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் 1921 ஆண்டோடைய இறுதியில் இதில் சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஸோ அதை மேம்படுத்துறதுக்கும் சில முயற்சிகள்லாம் பண்ணிட்டு கரெக்டாக 1922 ஆண்டு ஜனவரி 11 அன்னைக்கு தான் முதல் முறை இதை மனிதனில் வந்து பயன்படுத்த பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடியே சார்ல்ஸ் ஹட்ச் பெஸ்ட்டு அதேமாதிரி ஃப்ரெட்ரிக் பேண்டிங் அவங்க ரெண்டு பேருமே அவங்கள தன்னைத்தானே வந்து சோதிச்சுக்கிறாங்க இந்த இன்சுலின் இதை வந்து செலுத்திக்கிட்டு. இதன் பிறகு அப்போ வந்து கனடாவை சேர்ந்த ஒரு 14 வயது சிறுவனான லியோனார்டு தாம்சன் அப்படின்ற ஒரு சிறுவன், ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி டயபெட்டிஸ் இருந்தது. ஸோ இன்சுலின் வந்து சுரக்கவே இல்லை. ஸோ அவருக்கு வந்து இந்த இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜனவரி 11, 1922 உலகின் முதல் இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து போடப்படுது. போடப்பட்ட பிறகு டயபெட்டிஸ் வந்து குறையுது, ஆனால் அலர்ஜி மாதிரி சில நோய்கள் வந்து அவருக்கு ஏற்பட்டது அந்த சிறுவனுக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை வந்து தூய்மைப்படுத்தணும் இந்த இன்சுலினை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் ஜேம்ஸ் காலிப் அப்படின்ற ஒரு பயோகெமிஸ்ட், ஜேம்ஸ் பி காலிப் அப்படின்ற ஒரு பயோகெமிஸ்ட், அதாவது உயிர் வேதியியலாளர், ஸோ இவரையுமே அந்த ஜேஜேஆர் மெக்லாய்டு தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அவர் வந்து இதை வந்து பியூரிஃபை பண்ணுறாங்க இந்த இன்சுலினை. ஸோ பியூரிஃபை பண்ண பிறகு மறுமுறை அதே ஜனவரி மாதமே இந்த லியோனார்டு தாம்சன் அப்படின்ற 14 வயது சிறுவனுக்கு செலுத்தப்படுது. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சைடு எஃபெக்ட்டுக்குமே இல்லாமல் டயபெட்டிஸ் லெவல் குறையுது. ரொம்ப சீரியஸாக இருந்த பையன் வந்து எந்திரிச்சு உட்காந்துறான். ஸோ அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ஃப்ரெட்ரிக் பேண்டிங்குக்கு இருந்தது. ஸோ இதனால இதை வந்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்குறாங்க, இதை கட்டுரையாக எழுதுறது, அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டதை வந்து அறிவிக்கிறது அப்படின்னு எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்போது 1922 ஆண்டுடைய இந்த ஒரு காலகட்டத்தில் இவரே வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கெலாம் இவரே வந்து இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவரே வந்து தனியாக மருத்துவமனையெலாம் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சமயம்தான் முதல் முறை இவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு தான் வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்க இன்சுலின். அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனிதன் அப்படின்னா ஒரு பெண் தான் முதல் முறை இன்சுலின் வந்து போட்டுக்கிட்டாங்க. அவங்க வந்து எலிசபெத் ஹியூஸ் அப்படின்ற ஒரு பெண், இந்த எலிசபெத் ஹியூ காசட் அப்படின்ற இந்த ஒரு பெண் வந்து
யூஎஸோடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டான சார்ல்ஸ் எவன் ஹியூஸோடைய மகளாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த எலிசபெத் ஹியூஸ் காசெட்டுக்கு தான் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து முதல் முறை அந்த இன்சுலின் போடுறாங்க. அதுக்கப்புறம் அது பரவலாக வந்து எல்லாருக்கும் போடுறது, எல்லாருமே வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுது, அதாவது முழுக்க முழுக்க தீர்க்கப்படலை. இருந்தபோதும் கூட அதை கட்டுப்படுத்துறதே அந்த ஒரு காலகட்டத்தில் பெரிய விஷயம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டயாபெட்டிஸ்னால பல லட்சக்கணக்கான மக்கள் உயிர் இழந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய உயிரிழப்பு தடுக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கப்படும்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை ஃப்ரெட்ரிக் பேண்டிங் அவர் கூட சேர்ந்து சார்ல்ஸ் ஹாட்ச் பெஸ்ட், ஸோ அந்த ரெண்டு பேர் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு உதவிகரமாக ஜேஜேஆர் மெக்லாய்டும் அதே மாதிரி ஜேம்ஸ் பி காலிப், இந்த நான்கு பேர் தான் இந்த இன்சுலின் வந்து உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இதனால இவருக்கு நிறைய பொறுப்புகள் கிடைக்குது. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் ரோண்டாவில் இவருக்கு வந்து லெக்சர்ஷிப் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 1922 இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் இருந்து இவருக்கு ரீவ் பிரைஸ் வந்து வழங்கப்படுது ஃப்ரெட்ரிக் பேண்டிங்க்கு இவருடைய கண்டுபிடிப்பின் காரணமாக. இதெல்லாமே கடந்து 1923 உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படுது இரண்டு பேருக்கு, அது ஃப்ரெட்ரிக் பேண்டிங்குக்கும் அதே மாதிரி ஜேஜேஆர் மெக்லாய்டு இந்த ரெண்டு பேருக்கு தான் வழங்கப்படுது. அப்போ ஃப்ரெட்ரிக் பேண்டிங் இதை நினச்சி ரொம்ப கோவப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா சார்ல்ஸ் ஹாட்ச் பெஸ்ட்டு அதே மாதிரி ஜோசப் பி காலிப் இவங்களும் கூட இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த நோபல் பிரைஸ் வழங்கப்படலை அப்படின்றனால இவர் வந்து ஃப்ரெட்ரிக் பேண்டிங்கும் அந்த ஜேஜேஆர் மெக்லாய்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அவங்களுடைய ப்ரைஸ் மணியை பாதி பாதி பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து அவரோடு கிடைச்ச அந்த பாதி நோபல் பிரைஸில் அதிலிருந்து பாதியை வந்து சார்ல்ஸ் ஹாட்ச் பெஸ்ட்டுக்கு வந்து அவர் பிரித்து கொடுக்குறாங்க அந்த மணியை. அது மட்டும் இல்லாமல் மிச்ச பணத்தை வந்து அந்த நோபல் பிரைஸ் மூலமாக கிடைச்ச பணத்தை வந்து ஆராய்ச்சிக்காகவே வந்து ஒதுக்கிடுறாங்க, அதை வந்து கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் ஜேஜேஆர் மெக்லாய்டு வந்து அந்த ஜோசப் சாரி அந்த அந்த ஜேம்ஸ் காலிப், ஸோ அவர் கூட வந்து ஜேம்ஸ் பி காலிப் அவர் கூட வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான்கு பேர் வந்து பகிர்ந்துக்கிட்டாலும் ரெண்டு பேருக்கு தான் அஃபீஷியலாக வந்து வழங்கப்பட்டது. இந்த ஒரு சமயம் இந்த நோபல் பிரைஸு 32 வந்து ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு இன்னைக்கு வரைக்குமே இவர் வந்து 1923 வாங்கினார்னா கிட்டத்தட்ட 100 ஆகப்போகுது. இதனால் வரைக்கும் யாருமே 32 கீழே யாருமே வந்து நோபல் பிரைஸ் வந்து உடலியல் அல்லது மருத்துவத்தில் வந்து வாங்கினதே கிடையாது. ஸோ அந்த ஒரு சாதனை வந்து இன்றைக்கு வரைக்குமே ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து கைப்பற்றி வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்குது. அதே 1923 இவருக்கு மேற்கொண்டு சில பணிகள் வந்து கிடைக்குது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டொராண்டோ ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுடைய இந்த இவருடைய பேர்லேயே, அதாவது பேண்டிங் அண்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேர் அந்த சார்ல்ஸ் ஹாட்ச் பெஸ்ட் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் இந்த ரெண்டு பேருடைய பேரில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து ஓப்பன் பண்ணப்படுது டொராண்டோ ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில். ஸோ அதோடைய ஹெட்டாக வந்து இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ அதோடைய ஹெட்டாக நியமிக்கப்பட்டு ஃப்ரெட்ரிக் பேண்டிங் அவருடைய பணியை வந்து தொடர ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1924 இந்த ஒரு சமயம் தான் இவருடைய 33 ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து மேரியன் ராபர்ட்ஸன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கல்யாணத்துக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது வில்லியம் பேட்டிங்சன் அப்படின்னு சரி. ஸோ இது வந்து இவங்களுடைய பேட்டிங் அப்படின்னு சொல்லி இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து தான் நிறைய ஓவியங்களை மறுபடியும் வந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வரைஞ்சி அதை வந்து வெளிப்படுத்தது. ஸோ அதுக்குண்டான முயற்சியில் இவர் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவர் வந்து பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் ஃபிசியலாஜிக்கல் சொசைட்டிஸில் வந்து மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கனடியன் ஃபிசிக்கல் சொசைட்டி அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அங்கீகாரங்களும் இவருக்கு வந்து தொடர்ந்து கிடைச்சிட்டு இருந்தது. அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் வெடன்பரா, ஸோ அங்கேருந்து இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைஸ் வந்து கிடைக்குது. இது வந்து கேமரான் மெடல் அப்படின்ற கேமரான் ப்ரைஸ். ஸோ இது வந்து இவருடைய தெரப்பியூட்டிக்ஸ்க்காக இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் கேமரான் லெக்சர்ஷிப் கொடுக்கறதுக்காக இவர் 1927 இறுதியில் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வெடன்பரா வந்து போகிறாங்க. அப்போ நிறைய கப்பல் பயணமும் வந்து இவர் போனாங்க. அதில் குறிப்பாக ஃபேமஸாக சொல்லக்கூடியது இந்த ஹட்சன் பே கம்பெனியோடைய பயணம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இருக்கும், அதை பற்றி பெருசாக வந்து பேச தேவையில்லை. பட் அதில் வந்து ஃப்ரெட்ரிக் பேண்டிங் போகும்போது ஏஒய் ஜாக்சன் லாரன் மாதிரியான இவர் கூட ஆர்ட் நண்பர்கள் ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம், ஸோ இவர் வரைகிற மாதிரி அவங்களும் வரைவாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து இவர் போகிற இடமெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற இடமெல்லாம் என்னெல்லாம் பார்க்குறாரோ அதெல்லாம் வரைகிறது இந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ இவர்கிட்ட இவர் வரைஞ்ச ஓவியங்களை யாராவது வாங்க வந்தாங்கன்னா வேற ஒரு ஓவியம் நீங்கள் வந்து வாங்குங்க, வாங்கிட்டு அந்த ஓவியத்தை இந்த கொடுத்துட்டு இந்த ஓவியம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்ரிக் பேண்டிங் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பணம் தேவையில்லை, ஓவியத்துக்கு பதிலாக ஒரு ஓவியம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த ஒரு சமயம் மறுபடியும்
இவருக்கு ஓவியத்தின் மேலே அவ்வளோ ஆர்வம் வந்து இருந்தது. இதுக்கப்புறம் 1928 நான் சொன்ன அந்த கேமரன் லெக்சர்ஷிப் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரோவில் போய் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவர் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இவருடைய ஆராய்ச்சி பணிகள் அடுத்து வெவ்வேறு விதங்களில் வந்து போக ஆரம்பிது. குறிப்பாக இந்த ஸ்லிக்கோசிஸ் அதில் வந்து ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்கிறது, கேன்சர் ரிசர்ச் வந்து பண்ணுறது, ஸோ இது மாதிரி அதே மாதிரி இந்த டவுரிங்குடைய மெக்கானிசமை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்னு இதில் எல்லாமே கூட தொடர்ந்து டவுனிங்குடைய மெக்கானிசம் இதில் எல்லாமே கூட ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ 1931 இந்த ஒரு சமயம் வந்து ஃப்ரெட்ரிக் பேண்டிங்குக்கு இன்னொரு ஒரு மெடல் வந்து வழங்கப்படுது, ஃப்ளேவல் மெடல் அப்படின்னு சொல்லி. இது இவருக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தது. 1932 மேரியன் ராபர்ட்சன் அப்படின்ற இவருடைய மனைவிக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் வந்து டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து தனியாக தான் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனைக்குரியதா இருந்தாலும் பொது வாழ்க்கை இவருக்கு சக்சஸ்ஃபுல்லாவே போயிட்டு இருந்தது. அந்த ஒரு சமயம் நிறைய பிறந்த குழந்தைகள் வந்து பிறந்த உடனே இறந்து போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இல்லைன்னா இறந்தே பிறந்து வந்தாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்றதுலையும் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம்தான், இந்த தாய்மார்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது நல்ல சத்தான உணவுகளை வந்து எடுத்துக்கணும், ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கணும், ஊட்டச்சத்து கம்மியான உணவுகளை எடுத்துக்கிறனால தான் இந்த குழந்தை வந்து இறந்து பிறக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய பெரிய விஷயமாக இருந்து வந்தது. இதனால் இவருக்கு வந்து 1934 இந்த ஒரு சமயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அதாவது நைட் கம்பேனியன் ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு இதை வந்து கேபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு வழங்கப்படுது. அதாவது சர்பட்டம் வந்து 1934 இவருக்கு வழங்கப்படுது. இதுக்கப்புறம் தான் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து சார் ஃப்ரெட்ரிக் கிராண்ட் பேண்டிங் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1935 இவர் வந்து ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டியாக வந்து அதாவது ராயல் சொசைட்டியுடைய ஃபெல்லோவாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, எஃப்ஆர்எஸ்ஸாக. ஸோ இதுவுமே வந்து இவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக ஃப்ரெட்ரிக் பேண்டிங்கு வந்து இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இவருடைய ஆராய்ச்சி பணிகள் அடுத்து பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் இது மாதிரியே தொடர்ந்து இருந்தது. அப்போ 1937 இந்த ஒரு சமயம் ஹென்ரியட்டா பால் அப்படின்ற இன்னொரு ஒரு பொண்ணை இவர் ரெண்டாவதாக வந்து ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவருடைய பர்சனல் லைஃப் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஏவியேஷன் மெடிசனில் நிறைய ஆர்வம் இருந்தது. அதாவது விமானத்தில் பறக்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பைலட்ஸுக்கு வரக்கூடிய அதாவது விமான ஓட்டிகளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்கேப் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரியான சிம்கோப் மாதிரியான பிரச்சனைகள், சிம்கோபி அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த பிளாக் அவுட் மாதிரியான இந்த பிரச்சனைகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது, அதை தீர்வு கண்டுபிடிக்கிறது, அதில் தான் வந்து தொடர்ந்து ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ 1938 இந்த ஒரு சமயம் வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அதாவது இந்த ஆர்சிஏஎஃப் அப்படின்ற ராயல் கெனடியன் ஏர்ஃபோர்ஸ் அதில் வந்து இவர் சேர்க்கப்படுறாங்க. அதோடைய நம்பர் ஒன் கிளினிக்கல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட், ஸோ அதோடைய ஹெட்டாக வந்து இவர் நியமிக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1939 இரண்டாம் உலக போரும் தொடங்குது. ஸோ அந்த ஒரு போர் தொடங்கின பிறகு ஃப்ரெட்ரிக் பேண்டிங் போரில் வந்து இந்த ஏவியேஷன் அதாவது விமானப்படை வந்து பயங்கரமாக ஈடுபடுவாங்க. ஸோ அப்போ ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதில் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஜி சூட்லாம் சொல்லுவாங்க, ஸோ அது சார்ந்த ஆராய்ச்சியில் கூட ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்த வார் மிஷனில் தான் இவருடைய காலங்களை அடுத்து செலவு பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு முறை இவர் வந்து இந்த லாங்கீடு L-14 அப்படின்ற சூப்பர் எலக்ட்ரா ஹட்சன் அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட், ஸோ இதில் இவர் வந்து நியூஃபின்லாண்டுக்கு மேலே பறந்துட்டு இருக்கும்போது 1941 பிப்ரவரியில் அது ஒரு மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகுது. ஸோ அந்த விபத்து ரெண்டு இன்ஜின் வந்து ஸ்பாயில் ஆகி அது ஒர்க் பண்ணாமல் போய் அந்த ஏர்கிராஃப்டே வந்து விழுந்து நொறுங்குது. ஸோ அதில் வந்து இரண்டு பேர் அதாவது அப்போ வந்து கோ பைலட்டாக இருந்த ஒரு நபரும் அதே மாதிரி நேவிகேட்டர் ரெண்டு பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. பைலட்டும் அதே மாதிரி ஃப்ரெட்ரிக் பேண்டிங் ரெண்டு பேர் தான் வந்து உயிர் பழைக்கிறாங்க. ஆனால் ஃப்ரெட்ரிக் பேண்டிங்குக்கு அதிகமான காயம் இருந்தது. ஸோ இதனால 1941 பிப்ரவரி 21 இவருடைய 49 வயதில் ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து துரதிருஷ்டவசமாக வந்து இறந்து போயிடுறாங்க அந்த ஃப்ளைட் கிராஷ் மூலமாக. ஸோ அப்படி இறந்து போன பிறகு இவருக்கு உண்டான அங்கீகாரங்கள் கூட நிறைய கிடச்சிது. இவருடைய கண்டுபிடிப்பு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இன்றைக்கு வரைக்குமே பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த இன்சுலினை பொறுத்த வரைக்கும் இந்த கணையம் செயல்படாத கணையத்திலிருந்து மட்டும்தான் எடுக்க முடியும் இன்சுலின் அப்படின்றது போய் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய கணையத்திலிருந்தும் இன்சுலின் எடுக்க முடியுமா, ஏன்னா நிறைய முன்னேற்றங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஏற்பட்டிருந்தது இந்த இன்சுலினில். ஸோ அது எல்லாத்துக்குமே காரணமாக ஃப்ரெட்ரிக் பேண்டிங் தான் இருந்தாங்க. ஸோ இதனால் இவருக்கு 1994 கெனடியன் மெடிக்கல்
ஹால் ஆஃப் ஃபேம், அதில் வந்து இவருடைய பேர் சேர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிலாவில் ஒரு கிரேட்டருக்கு இவருடைய பேர் வந்து வைக்கப்படுது, ஒரு பள்ளத்துக்கு ஃப்ரெட்ரிக் பேண்டிங் பேர் வைக்கப்பட்டது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அது மட்டும் இல்லாமல் 2004 நேஷனல் இன்வென்டர்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் இவருடைய பேர் வந்து சேர்க்கப்படுது. கோ டிஸ்கவராக இருந்து அந்த இன்சுலினை வந்து டிஸ்கவர் பண்ணதுக்காக இவருக்கு ஃப்ரெட்ரிக் பேண்டிங்க்கு அந்த ஒரு அங்கீகாரமும் கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் இவர் கண்டுபிடிச்சது 1922 அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக பல மில்லியன் கணக்கான, சொல்லப்போனால் கோடிக்கணக்கான, ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பில்லியன் அப்படின்னே சொல்லிடலாம், 100 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இன்றைக்கி காப்பாற்றப்படுறாங்க இந்த டயபெட்டிஸ் வந்த போதும் கூட. இன்சுலின் இவர் செஞ்சனால அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. அந்தளவுக்கு எக்கச்சக்கமான வாழ்ந்து வர்றதே வந்து எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பேர் வந்து டயபெட்டிஸ்னால் வாழ்ந்து வராங்க. ஸோ ஏற்கனவே வாழ்ந்தவங்க, வாழ்ந்து இறந்து முடிஞ்சவங்க, ஸோ அவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்களுடைய எல்லாருடைய வாழ்நாளும் வந்து நீட்டிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணமாக ஃப்ரெட்ரிக் பேண்டிங் வந்து இருந்து இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஃப்ரெட்ரிக் பேண்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.